ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே என்று கூறி திருக்கோளூர் பெண் அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள். திருமாலின் அவதாரங்களில் கிருஷ்ணாவதாரம் 9வது அவதாரம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ஒரு முறை பூமாதேவி நாராயணனிடம், பகவானே, பூமியில் நடக்கும் அக்கிரமங்களை என்னால் தாங்க முடியவில்லை. முனிவர்கள் செய்யும் யாகத்தை கெடுப்பவர்கள், நாஸ்திகர்கள், காமுகர்கள், கொலை செய்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள், உழைப்பை திருடுபவர்கள் ஆகியோரையும் சேர்த்து சுமந்து கொண்டிருக்கின்றேன். இவர்களின் எடையை தாங்கும் சக்தி எனக்கில்லை பிரபு. இவர்களை அழிக்கும் அளவுக்கு பலமும் என்னிடம் இல்லை. புருஷோத்தமா, என்னையும் நான் தாங்கும் நல்லவர்களையும் இவர்களிடம் இருந்து காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டாள். பூமாதேவியின் இந்த புலம்பல் சத்தம் அந்த பரந்தாமனுக்கும் கேட்டது. நாராயணனும் உலகத்தில் உள்ள பாவிகளை அழிக்க தானே பூலோகத்தில் பிறக்கப் போவதாகவும், அதற்கு முன்னதாக தேவர்கள் அனைவரும் பூலோகத்தில் உள்ள யதுவம்ச குடும்பங்களில் பிறந்து அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றும் கூற, எல்லா தேவர்களும் அகமகிழ்ந்து தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர். தக்க தருணத்தில் தேவர்களும் யதுகுலத்தில் அவதரித்தனர். அந்த சமயம் யதுகுலத்தின் அரசனாக இருந்தவர் சூரசேனன். இவரது புத்திரன் வசுதேவர். இவருக்கு தேவகர் என்பவரின் மகள் தேவகியை பெண் பார்த்து நிச்சயமாயிற்று. தேவகரின் அண்ணன் உக்ரசேனன் போஜகுல மக்களின் ராஜாவாக இருந்தார். அவருக்கு ஒரு மகன், பெயர் கம்சன். ஆக தேவகி கம்சனின் சித்தப்பா மகள். கம்சன் தோற்றத்தால் தான் மனிதனே தவிர உள்ளத்தால் அசுரன். மேலும் அவன் ஒரு நாஸ்திகவாதி. ஒரு சுப முகூர்த்த வேளையில் தேவகியை கைப்பிடித்தார் வசுதேவர். திருமணம் முடிந்தவுடன் மணமக்களை மணமகளின் சகோதரன் அவளது புகுந்த வீட்டில் கொண்டு விடுவது அக்கால வழக்கம். தேவகிக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை என்பதால் பெரியப்பா மகன் கம்சன் தன் தங்கையை தேரில் அழைத்துச் சென்றான். மின்னல் வேகத்தில் குதிரைகள் பறந்து கொண்டிருந்தன. அப்போது வானமே அதிர்ந்தது. அங்கிருந்து பயங்கர சிறுபொலியுடன் ஒரு குரல் எழுந்தது. மூடனே, யமனுக்கு யாராவது தேர் ஓட்டுவார்களா? உன்னை போல் மடையன்தான் உண்டா? யார் அந்த யமன் என்கிறாயா? உனது சகோதரியின் வயிற்றில் பிறக்கப் போகும் 8வது குழந்தைதான் அது. குரல் அடங்கிவிட்டது. கம்சன் ஆவேசமானான். அத்தனை நாளும் ஊட்டி வளர்த்த அன்பு தங்கையுடன் விளையாடிய காலத்தை மறந்தான். அவளுக்கு அன்றுதான் திருமணமே நடந்திருக்கிறது என்பதையும் மறந்தான். ஏ தேவகி, கேட்டாயா அசரீரியின் குரலை? வாளை உருவி புது மணப்பெண்ணை கொல்வதற்கு கம்சன் வாளுடன் பாய்ந்தான். அதை கண்ட வசுதேவர் கம்சனை தடுத்து, மைத்துனரே, நீர் வீரத்தில் வல்லவர். உம்மை அழிக்க யாரால் இயலும்? அசரீரி சொல்வது உண்மையே ஆனாலும் கூட தேவகி அதற்கு எப்படி பொறுப்பாவாள்? அவளுக்கு பிறக்க போகும் 8வது குழந்தையால் தானே உமக்கு ஆபத்து. நான் அவளுக்கு பிறக்கும் அத்தனை குழந்தைகளையும் உம்மிடம் ஒப்படைத்து விடுகிறேன். அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யும். மரணத்தைக் கண்டு நீர் அஞ்சுவீர் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. தைரியசாலிகள் மரணத்தைக் கண்டு அஞ்சுவார்களா? தேவகியின் குழந்தையால் இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உமக்கு மரணம் சம்பவிக்கத்தானே போகிறது. மனிதன் தான் கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியும் மரணத்தின் வாசலை நோக்கித்தானே நகர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உண்மையை நீர் அறிந்திருந்தும் இவ்வாறு செய்வது முறையானதாக தெரியவில்லை என பணிவோடும் அழுத்தத்தோடும் தெரிவித்தார். கம்சன் கோபம் தணிந்தான். வசுதேவரே, உமது சமாதானத்தை ஏற்கிறேன். நீர் உமது 8வது குழந்தையை என்னிடம் தந்து விடுவீர் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் நீர் சத்தியசீலர் என்றான் கம்சன். காலம் ஓடியது. தேவிக்கு முதல் குழந்தையை பெற்றாள். அந்த குழந்தையுடன் கம்சனின் அரண்மனைக்குச் சென்றார் வசுதேவர். கம்சன் ஆச்சரியப்பட்டான். வசுதேவரே, உலகில் சொன்ன சொல் காப்பாற்றுபவர்கள் மிகவும் குறைவு. நீர் உயர்ந்த ஆத்மா என்பதை நிரூபித்து விட்டீர்கள். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். உமது 8வது குழந்தைதான் என்னை கொல்லும் என்ற விதி இருக்கிறது. எனவே இந்த குழந்தையை நீரே வளர்த்து கொள்ளும் என்று சொல்லி மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தான். வசுதேவர் சென்றதும் நாரதர் கம்சனை காண வந்தார். கம்சன் அவரை வரவேற்று உபசரித்தான். அவர் கம்சனிடம்,
உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன். தேவகிக்கு 8வது குழந்தை பிறக்கப் போவது உறுதி. அது விஷ்ணுவின் அவதாரம் என்பதை தெரிந்து கொள். அதற்கு முன்னதாக யதுகுலத்தில் தேவர்களே குழந்தைகளாக வந்து பிறக்கப் போகிறார்கள். உன் தங்கைக்கு பிறந்த முதல் குழந்தையும் இனி பிறக்கப் போகும் குழந்தைகளும் 8வது குழந்தைக்கு உதவி செய்வதற்காகவே வருகின்றன. அதில் எது விஷ்ணுவின் அம்சம் என்று கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம் என்று தூபம் போட்டார். இதை கேட்டதும் கம்சனின் மிருக குணம் தலை தூக்கிவிட்டது. சிறிது நேரத்திலேயே வசுதேவரும் தேவகியும் சிறையில் தள்ளப்பட்டு பிறந்த குழந்தையும் கொல்லப்பட்டது. வசுதேவருக்கு பிறந்த குழந்தைகள் அஷ்டவசுக்கள் எனப்பட்டனர். இவர்கள் ஒரு சாபத்தின் விளைவாக பூமியில் பிறந்து உடனே இறந்து இறைவனை அடைய விரும்பினர். அதன்படி அவர்களில் 6 பேர் தேவகியின் வயிற்றில் பிறந்து இறையடி சேர்ந்து விட்டனர். இப்படி இருக்க 7வது குழந்தையாக தேவகியின் வயிற்றில் பிறக்க திருமால் தன்னை தாங்கும் அனந்தனை முதலில் அனுப்பி வைத்தார். பின் பகவான் யோக மாயையை அழைத்தார். மாயா, நீ பூலோகம் செல். மதுராபுரி சிறையிலே தேவகியும் வசுதேவரும் சிறைப்பட்டு கிடக்கின்றனர். அவர்களின் வயிற்றில் நான் அவதரிக்கப் போகிறேன். அதற்கு முன்னதாக எனது மற்றொரு சக்தியான அனந்தன் தேவகியின் வயிற்றுக்கு போய்விட்டான். நீ யதுகுலத்தின் தலைவரும் கோகுலத்தில் வசிப்பவருமான நந்தகோபனின் மனைவி யசோதையின் கருவில் உருவெடு. சில காலம் கழித்து நீ தேவகியின் வயிற்றிலுள்ள கருவை மாயா சக்தியால் அகற்றி வசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோஹிணியின் வயிற்றுக்கு மாற்றிவிடு. பின் நடப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த யோக மாயா பூமிக்கு வந்து யசோதையின் வயிற்றில் கருவானாள். சில காலம் சென்றதும் தேவகியின் வயிற்றில் இருந்த பலராமனை ரோஹிணியின் வயிற்றுக்கு மாற்றிவிட்டாள். இதன் மூலம் பகவான் தன்னோடு என்றும் இருக்க வேண்டிய ஒரு சக்தியை உறுதிப்படுத்திக் கொண்டார். இப்போது திருமால் தேவகியின் கர்ப்பத்தில் வந்தார். ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் அர்த்தராத்திரியில் கிருஷ்ணன் அவதரித்தார். பிறந்த குழந்தையை வசுதேவர் பார்த்தார். பரவசத்தின் உச்சிக்கே போய்விட்டார். குழந்தையின் கைகளில் சங்கு, சக்கரம், தாமரை, கதை ஆகியவை இருந்தன. மஞ்சள் பட்டுடுத்தி கஸ்தூரி திலக்கமிட்டு ஆபரணங்களும் அணிந்திருந்தான் சின்ன கண்ணன். பிறந்த குழந்தைக்கு 4 கைகள், ஆடை, ஆபரணம், இதெப்படி சாத்தியம்? இதை கண்ட வசுதேவர் பயந்து போய்விட்டார். கம்சன் 8வது குழந்தையை கொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறானே. குழந்தையோ இப்படி தெய்வமாக காட்சியளிக்கிறதே. உடனே அவர் கண்ணனை பார்த்து ஆழி மறை என்றார். நீ உன் திருமேனி கோலத்தை மறைத்துக்கொள். நீ கொண்டுள்ள சங்கு சக்கரங்களை மறைத்துக்கொள் என்று வேண்டிக் கொண்டார். பகவானும் தன் 4 திருக்கரங்களையும் மறைத்து கொண்டு சங்கு சக்கரங்களை மறைத்து கொண்டு ஒரு சின்ன குழந்தையாக எல்லோரையும் போல் மாறிவிட்டார். தந்தை பேச்சை பிறந்தவுடனே கேட்டான் அந்த குழந்தை கிருஷ்ணன். திருமால் மேலும் அவர்களிடம் கூறுகிறார், பல பிறவிகளில் என்னை அன்புடன் மகனாய் வளர்த்த உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். கம்சனிடம் இருந்து உங்களை காப்பது என் கடமை. நீங்கள் உடனே குழந்தையை கோகுலத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். அங்கே உங்களது நண்பர் நந்தகோபனுக்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடுங்கள். உங்கள் குழந்தையை நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் கொடுத்து வளர்க்கச் சொல்லுங்கள். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாதாரண குழந்தையாக உருமாறிவிட்டார். பின்னர் ஒரு குழந்தை பிறந்துள்ள நினைவும் அந்த குழந்தையை யசோதையிடம் கொண்டு விடச் சொன்னதையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் அவர்களுக்கு மறக்கச் செய்துவிட்டார். கண்ணனுக்கு கம்சனால் தீங்கு வரும் என கருதி அவனுடைய திவ்ய ஸ்வரூபத்தை மறைத்து கொள்ளச் சொன்னாரே வசுதேவர், அதுபோல நான் சொன்னேனா? அந்த பரிவை நான் காட்டினேனா? இல்லையே. வசுதேவர் குழந்தையை காப்பாற்ற ஆழிமறை என்றாரே, அதுபோல் நான் ஏதாவது செய்தேனா? அதனால்தான் இந்த ஊரை விட்டு கிளம்புகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண். அப்புறம் என்ன ஆயிற்று பிள்ளாய் என்கிறார் ராமானுஜர். அப்புறம் என்ன, குழந்தையை யசோதையிடம் கொண்டு விட செல்கிறார் வசுதேவர். ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போலே என்று அடுத்த கதைக்கு போய்விட்டாள் திருக்கோளூர் பின். To watch more videos, please press the subscribe button and the bell icon.